Hi, hello, and welcome to Moral Matter. இப்ப நம்ம எக்ஸசைஸ் 2.3 ல 5th ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஓகேவா? சோ ப்ராப்ளம் குள்ள போலாம். ஆர்த்தோ சென்டர் அண்ட் சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் சி இஸ் தி சர்க்கிள் சென்டர் அண்ட் எஸ் இஸ் தி டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள், தென் ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். இப்போ இதை வந்து ஆர்த்தோ சென்டர் சென்ட்ராய்டு மட்டும்தான் பார்த்தோம், சர்க்கம் சென்டரும் பார்க்கல, ஆர்த்தோ சென்டர் அதுக்குலாம் எதுக்கும் ஃபார்முலாவே கொடுக்கல அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இங்கிலீஷ் மீடியம் புக்கு வந்தால் 50 பேஜ் நம்பர், தமிழ் மீடியமாக இருந்தால் 54 பேஜ் நம்பரில் நோட் பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நோட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆயிலர் அவரோட கூற்றுப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்ட்ராய்டு டிவைட்ஸ் ஆர்த்தோ சென்டர் அண்ட் சர்க்கம் சென்டர் இந்த ரேஷியோ 2:1. இதுதான்ப்பா கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை. நடுக்கோட்டு மையமானது செங்கோட்டு மையத்தையும் சுற்றுவட்ட மையத்தையும் 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. இதுதான் அவர் சொன்ன கூற்று. இதுக்கும் நம்ம கொஷனுக்கும் என்னவாம் சம்பந்தம் அப்படின்னா, இப்போது நடுக்கோட்டு மையம் நம்ம எப்பவுமே ஜீன் எடுத்துப்போமா, இது வந்து ஹெச்னு எடுத்துப்போம், இதை வந்து எஸ்ன்னு எடுத்துப்போம். எனக்கு இது புது பேர்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது மேம் அப்படின்னா, நடுக்கோட்டு மையம் இதெல்லாம் விட்டுறோம், நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நடுக்கோட்டு மையமானது செங்கோட்டு மையம் மற்றும் சுற்றுவட்ட மையத்தை 2:1 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கிறது. அதுதான் ஸ்டேட்மெண்ட், ஆயிலரோட ஸ்டேட்படி நம்ம இதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ எப்படி வரையணும் அப்படின்னா, சென்ட்ராய்டுனா ரெண்டையும் டிவைட் பண்ணுது. ஸோ ஒரு சென்டரில் இப்போ இது சென்ட்ராய்ட், இது வந்து ஆர்த்தோ, இது வந்து சர்க்கம். ஓகேவா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ சென்ட்ராய்ட் டிவைட்ஸ் த ஆர்த்தோ சென்டர் அண்ட் சர்க்கம் சென்டர் இந்த ரேஷியோ 2:1. இந்த ரேஷியோ 2:1 இதுதான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதாவது நடுக்கோட்டு மையமானது செங்கோட்டு மையத்தையும் சுற்றோட்டு மையத்தையும் 2:1 என்ற விதத்தில் உட்புறமாக, வெளிப்புறம் கிடையாது, உட்புறமாக பிரிக்கிறது. இதுக்கும் இந்த கொஷனுக்கும் என்ன மேம் சம்பந்தம் அப்படின்னா, இப்போ கொஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஆர்த்தோ சென்டர் அண்ட் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் ஏ பி ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ ஆர்த்தோ சென்டர் கொடுத்துட்டாங்க, சென்ட்ராய்டு கொடுத்துட்டாங்க, என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஏபி. அப்போ இது ஏ, இது பி. ஓகேவா? ஏபின்னு கொடுத்துட்டாங்க. தென் சி இஸ் த சர்க்கம் சென்டர் அப்படின்னா, இதை வந்து சி. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏக்கு பாயிண்ட்டு -3.5 தெரியும், பியோட பாயிண்ட் 3.3 தெரியும், சியோட பாயிண்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? சியோட பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏசி இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள், தென் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போது இது ஏவும் சியும் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிளாக இருந்துச்சுன்னா, அதாவது இதை வச்சு நம்ம ஒரு வட்டம் போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வட்டம் இதை வச்சு போட்டோன்னா, ஏவும் சியும் டயாமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா, டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிளாக இருந்துச்சுன்னா, ஆரம் ரேடியஸ் என்ன, ரேடியஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மேம் என்னென்ன மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல் லிஸ்ட்டு கொடுக்கலாமா, க்ளாசரி லிஸ்ட் மாதிரியே ஒரு லிஸ்ட்டு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டேட்மெண்ட் படி ஏபி நமக்கு தெரிஞ்சிச்சு, சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சியோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோட ரேஷியோ, தட் மீன்ஸ் இந்த 2:1 இதோட வேல்யூ, பிசியோட வேல்யூ, தட் மீன்ஸ் ரேடியஸ், ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? யா. ஸோ இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதினா, ஸோ சொல்யூஷனில் கிவன் பாயிண்ட்ஸ் என்ன, ஆர்த்தோ சென்டர், தட் மீன்ஸ் ஏ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, -3.5. அடுத்தது சென்ட்ராய்ட், B வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 3.3. நம்ம என்ன ஃபைன் பண்ணும், இனிமேட்டெல்லாம் ஃபைனிங்னா சி ஃபைன் பண்ணும், ரேடியஸ் ஃபைன் பண்ணும். ஸோ டு ஃபைன் சர்க்கம் சென்டர், அதாவது சியோட வேல்யூ என்ன. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு சர்க்கம் சென்டருக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ரேடியஸ். அப்போ ரேடியஸ் ஆரோட வேல்யூ என்ன. இப்போ கொஷின் பிடிச்சி தான் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் படி, பை ஆயிலர் ஸ்டேட்மெண்ட், சென்ட்ராய்ட் டிவைட்ஸ்
ஆர்த்தோசென்டர் அண்ட் சர்க்கம்சென்டர் இன் சர்க்கம்சென்டர் இன்டர்னலி இன் ரேஷியோ என்ன ரேஷியோ 2:1. இப்போ நான் கொடுத்த சென்டென்ஸை அப்படியே நான் எழுதுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதில் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுனா, ஜஸ்ட் சென்ட்ராய்ன்றது சென்டர் பாயிண்ட் தானே. இப்போ சர்க்கிள்க்கு எடுத்தால் அதை சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். லைன் செக்மெண்ட் எடுத்தாலுமே அது வந்து சென்ட்ராய்ட் வந்து நடுக்கோட்டு மையம்ங்கும் போது அது சென்டர். இந்த மாதிரி நமக்கு ரெண்டு ரேஷியோ வந்துச்சுன்னா நம்ம செக்ஷன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவோம்லாம், பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிப்போமா. மிட் பாயிண்ட் இருந்தால் நடுவில் வச்சுட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டு கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கலாம், கோஆர்டினேட்ஸ் கொடுத்தா நடுவில் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாமா. அப்போது இதை நான் என்ன எடுத்துக்கிறது, பி நான் என்ன எடுத்துக்கிறேன், பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஏ பி சாரி ஏ சின்னு வச்சுட்டு இதை பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பை யூசிங் செக்ஷன் ஃபார்முலா பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ பை யூசிங் செக்ஷன் ஃபார்முலா என்ன எடுத்துப்போம், பிபி பி ஆஃப் பி ஆஃப் என்ன பாயிண்ட் 3:3b என்னதான் மாறுது, பி ஆஃப் 3:3 மாறுது. ஸோ ஃபார்முலானா பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு, எம் எக்ஸ் 2 பிளஸ் என் எக்ஸ் 1 டிவைட் பை எம் பிளஸ் என் கமா எம் ஒய் 2 பிளஸ் என் ஒய் 1 டிவைட் பை எம் பிளஸ் என். இவர் எக்ஸ் 1 எக்ஸ் 2 என்ன மேம், எம் என்ன மேம்னா, எதுக்கு நம்ம செக்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, பை யூசிங் செக்ஷன் ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஏசி. அப்போ ஏக்கும் சிக்கும் அப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன, மைனஸ் 3:5 சிங்கிற பாயிண்ட்டு தெரியாதனால நம்ம எக்ஸ் கமா ஒய்னு அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து எக்ஸ் 1:y1, இது எக்ஸ் 1. அடுத்தது எம்மோட வேல்யூ என்ன, 2, என்னோட வேல்யூ 1. இந்த எம் என் வேல்யூக்காக தான் நம்ம ஆயிலரோட ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ சி எம் என் பியோட பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. இப்போ அப்ளை பண்ணலாமா. ஸோ பியோட பாயிண்ட் என்ன, 3:3 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்ங்கிறது 2 இன்டூ எக்ஸ் 2 சாரி எக்ஸ் 2 அப்படிங்கும் போது இதுதான் எக்ஸ் 1 எக்ஸ் 2. ஸோ எக்ஸ் 1 ஒய் 1 எக்ஸ் 2 ஒய் 2. ஸோ எக்ஸ் 2 தெரியாதனால நான் அப்படியே எக்ஸ் 2 வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் எக்ஸ் 2 ஓட வேல்யூ எக்ஸ் பிளஸ் என் என்னோட வேல்யூ என்ன, 1 இன்டூ எக்ஸ் 1 வேல்யூ என்ன, மைனஸ் 3 புரிஞ்சுதா, டிவைட் பை எம் பிளஸ் 1னா 2:1 கம்மா அதே மாதிரி எம்மோட வேல்யூ 2 இன்டூ ஒய் 2 வேல்யூ என்ன, ஒய் பிளஸ் என்னோட வேல்யூ 1 இன்டூ ஒய் 1 வேல்யூ என்ன, 5 ஹோல் டிவைட் பை எம் பிளஸ் என்னா 2:1. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா, இதுக்கப்புறம் மேலே போடலாமா. ஸோ மேலே போட்டோம் அப்படின்னா 3:3 ஈக்குவல் டு என்ன வரும், 2 இன்டூ எக்ஸ் 2 எக்ஸ். அடுத்தது 1 இன்டூ மைனஸ் 3 மைனஸ் 3 ஹோல் டிவைட் பை 2:1 3. ஓகேவா கம்மா 2 இன்டூ ஒய் 2 ஒய். அடுத்தது 1 இன்டூ 5 5. ஸோ பிளஸ் 5 டிவைட் பை 2:1 3. இப்போ முன்னால் நாம் என்ன பண்ணுவோம், கோஆர்டினேட்ஸ் ஈக்குவேட் பண்ணுவோமா. ஸோ ஈக்குவேட்டிங் கோஆர்டினேட்ஸ் வி கெட், அப்போ இந்த 3 இது ஈக்குவல் பண்ணலாம், இது இது ஈக்குவல் பண்ணலாம். ஸோ 3:2 2x-3 / 3. இந்த 3 இங்கே போச்சுன்னா 3 3 9 2x-3. அப்போ எக்ஸ் மட்டும் வச்சுட்டு மீறி கொண்டு வந்தால் -3 இந்த பக்கம் தான் +3. இப்போ 9 + 3 = 2x 9 + 3 = 2x. அப்போ 12 / 2 = x. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னென்னு கிடைக்குது, 6. 2 1 2 2 6 12. எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு கிடச்சிருச்சு, 6 கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்ஸ் ஈக்குவல் பண்ணலாமா. ஸோ 3 = 2y + 5 / 3. அப்போ 3 3 9 = 2y + 5 + 5 இந்த பக்கம் தான் மைனஸ். ஸோ 9 - 5 = 2y. 9 - 5 போச்சுன்னா 4 = 2y. இப்போ இந்த 2 டிவைட் ஆச்சுன்னா 4/2 = y. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 2 times, விச் இம்ப்ளைஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைச்சிருச்சு, 2. இப்போ நமக்கு எக்ஸ் ஒய்ங்கிறது என்னது, சி பாயிண்ட். தெர்ஃபோர் சியோட வேல்யூ என்னென்னு கிடைச்சிருச்சு, 6:2. சர்க்கம்ஃபரன்ஸ் என்னென்னு கிடைச்சிருச்சு, 6:2. இப்போ நம்ம 1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.
இப்போ சி இஸ் த சர்க்கம் சென்டர் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சுற்றுவட்ட மையம். இப்போது ரேடியஸ் ஆரம் வேணும் தானே, ஆரம் வேணும்னா இப்போ ஏவு சியு டயாமீட்டர் எடுத்துட்டோம்னா இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? இப்போது நான் இப்படி தனியாக நான் உங்களுக்கு மேலே போட்டு காமிக்கிறேன். இப்போது இது ஏ இது சி ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா ஏ பாயிண்ட் மைனஸ் 3.5, சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சது 6.2. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் AC equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square, which is D equal to square root of A point வந்து x1 y1 இது x2 y2. அப்போ x2 ஓட வேல்யூ என்ன? 6 மைனஸ் x1 ஓட வேல்யூ மைனஸ் 3, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 என்ன? 2. y1 ஓட வேல்யூ 5, 2 மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இப்போது இதை கண்டுபிடிச்சோன்னா 6 + 3 9 ஸ்கொயர் பிளஸ் 5 ல 2 போச்சுன்னா 3ஆ, ஸோ மைனஸ் 3 ஸ்கொயர். அப்போ இதை இது பண்ணால் 81 பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இஸ் ஈக்குவல் டு டியோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிச்சு 90 யூனிட்ஸ். டிஸ்டன்ஸ் அப்புறமே என்ன பண்ணுவோம்? யூனிட்ஸ்னு மெசேஜ் பண்ணுவோமா? ஸோ 90 யூனிட்ஸ். மேம் டிஸ்டன்ஸ் 90 யூனிட்ஸ் தெரிஞ்சிருச்சு மேம். இப்போ எப்படி மேம் இது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு நிமிஷம், இப்போது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு விட்டம் அதாவது டயாமீட்டர் ஏசியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 90 யூனிட்ஸ், ரூட் 90 யூனிட்ஸ். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஆரம் வேணுமா? விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ ஆரம் வேணும் அப்படின்னா ரேடியஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஏசி அதாவது டி, ஓகேவா? அப்போ 1/2 இன்டூ ரூட் 90, விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 90/2, அதாவது ஆரம் ஈக்குவல் டு ரூட் 90/2 யூனிட்ஸ். யூனிட்ஸ் எல்லாம் மறக்காதீங்க மேம். இங்கே நீங்கள் ரூட் 90/2 போட்டிருக்கீங்க, பட் புக் பேக்கில் வந்து வேறு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூட் 90-ஐ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 90-ஐ ஸ்பிட் பண்ணோம்னா 33 10 times அகெயின் 2 5 10. இப்போ அந்த ஆர் நம்ம எப்படி போடலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 3 × 2 × 5 ரிவைடட் பை 2. இப்போ என்ன பண்ணுறேன், 2 3-க்கு நான் 1 3 வெளியெடுத்துறேன். ஸோ 3 × 2 × 5 அப்படியே இருக்குது, அதனால் √2 × √5 எடுத்துக்கிறேன், டிவைடட் பை 2. மேலே ரூட் 2 இருக்குது, நம்ம கீழே என்ன பண்ணலாம், 2-ஐ 2√2-ஆக ஸ்பிட் பண்ணுவோம். நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் √2 × √2 வேல்யூ என்ன? 2. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 3 × √2 அப்படியே வச்சுக்கிட்டு √5 டிவைடட் பை இந்த 2-ஐ நான் எழுதுறேன் √2 × √2 அப்படின்னு இந்த 2-ஐ 2√2-ஆக ஸ்பிட் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம், ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கணும், ஓகே? ஸோ இப்போ 1√2 கேன்சல் ஆகுது. அப்போ ஆரோட வேல்யூ என்ன வருது? 3√5 / √2 யூனிட்ஸ். எதுக்கு நான் இந்த ஸ்டெப்பை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொண்டு வரேன்னா, புக் பேக்கில் அந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க நீங்கள் கேட்குறதுனால, இல்லைன்னா இதோடய போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில பேர் புக் பேக் ஆன்சர் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கிறதுக்காக இதுதான் √3 √5 / √2 யூனிட்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொடுத்துருக்க பாயிண்ட்டில் அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ராய்டு நமக்கு இல்லைனா இதை நம்ம முக்கியமாக கண்டுபிடிக்க வேண்டியது சி சர்க்கம் சென்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் டயாமீட்டர், டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ், இந்த மாதிரி 3 ஸ்டெப் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முக்கியமாக தேவையானது ஆயிலர் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஸோ 2.3 5th ப்ராப்ளம் ஓவர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங், லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். தேங்க்யூ.